மகாலய அமாவாசை சிறப்பு அம்சம். மகாலய அமாவாசை தினத்தன்று நாம் பித்ருக்கள் அனைவரும் சூரிய சந்திர உலகத்துக்கு வருவதால் அனைத்து உறவினர்களுடைய சந்திப்பும் நிகழ்கிறது. மகப்பேரின்மை, சுபகாரிய தடை, தொடரும் விபத்துக்கள், தீராத நோய் இவற்றுக்கெல்லாம் பித்ரு தோஷமும் ஒரு முக்கிய காரணமாகும். பித்ரு தோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். வசிஷ்ட மகரிஷி, தசரதர், யயாதி, துஷ்யந்தன், நலன், ஹரிச்சந்திரன், ஸ்ரீராமர், தர்மர் முதலானோர் மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றனர் என்கின்றன புராணங்கள். மும்மூர்த்தி உருவில் உலகுக்கே குருவாக வந்த ஸ்ரீ தத்தாத்ரேயரும் வேதாளம் பற்றி கொண்ட துராசரன் என்ற அந்தணனுக்கு சாப விமோசனமாக புரட்டாசி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் மகாலயம் செய்யுமாறு வழி கூறினார். திருமண பிராப்தி, அதாவது கல்யாணத்தை விரும்புகிற மனிதன் மகாலயம் செய்ய வேண்டும், மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் விடும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம். மகாலயபட்ச காலத்தில் செய்யும் தர்ப்பணத்தில் விடுகின்ற எல் மற்றும் தண்ணீரை ஸ்வேதாதேவி என்பவள் மிக எளிதாக பித்ருக்களிடம் சேர்த்து விடுகிறார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. மகாலயபட்சம் என்பது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட மகாலய அமாவாசை அன்று திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை அன்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராத்தம் முதலியன செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு முடிந்தால் சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்மசாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். கூடவே தானமும் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள். அதன் மூலம் பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபீட்சம் உண்டாகும். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நமது ராஜா ஆன்மீக குழுவின் ஆன்மீக பயணம் தொடரும்.